ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலர் திராட்சையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உலர் திராட்சையை எல்லாருக்குமே வந்து பிடிக்குங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதை விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த காலத்திலேருந்தே மருத்துவத்திற்காகவும் அந்த உலர் திராட்சையை வந்து பயன்படுத்திட்டு தான் வந்துட்டுருக்காங்க. சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதிக் மருத்துவத்திலும் இந்த உலர் திராட்சையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்கங்க. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது தான் இந்த உலர் திராட்சை. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உலர் திராட்சை, கோல்டன் கலர் உலர் திராட்சை அப்படின்னு ரெண்டு விதத்தில் இருக்குது. ரெண்டு உலர் திராட்சையுமே வந்து ரொம்பவே வந்து நன்மை பயக்கக்கூடியது தான். ரெண்டுமே வந்து நல்ல சத்து நிறைஞ்சதும் கூட. இந்த ரெண்டில் எதை சாப்பிட்டாலுமே வந்து உங்களுக்கு நன்மைகள் என்னவோ வந்து உங்களுக்கு தாராளமாக நிறைய கிடைக்குங்க. ஆனாலும் கூட கோல்டன் கலர் உலர் திராட்சை விட கருப்பு கலர் உலர் திராட்சையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட வந்து சத்துக்கள் வந்து அதிகங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த உலர் திராட்சையில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது போக கால்சியம், பொட்டாசியம், காப்பர், பாஸ்பரஸ் போன்ற மினரல்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இதில் இருக்குது. அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட்டும் வந்து இதில் நிறைய இருக்குது. தயாமின், நியாசின் இந்த மாதிரி சத்துக்களுமே வந்து இந்த உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க. விட்டமின் பி, விட்டமின் சி போன்ற மல்டி விட்டமின்ஸும் நிறைய இருக்குது இந்த உலர் திராட்சையில். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 உலர் திராட்சை சாப்பிட்டாலே போதுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுவதுமாக கிடைச்சிரும். அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், அப்புறம் டைட்டிக் ஃபைபர் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த உலர் திராட்சையில் இருக்குங்க. இதில் கொஞ்சம் கூட கொலஸ்ட்ரால் கிடையவே கிடையாது. 10 உலர் திராட்சை சாப்பிட்டாலே போதுங்க. இதை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, ஒரு 10 உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் வெறு வயிற்றுல அந்த நல்ல தண்ணியில் அந்த உலர் திராட்சையை நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த உலர் திராட்சையுமே வந்து சாப்பிட்றணுங்க. இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த சோகை குணமாயிருங்க. ரத்தம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா இதில் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ரத்தமே இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வருங்க. அதனால் உலர் திராட்சையை வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த உலர் திராட்சையை சாப்பிட்றது உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல உதவி செய்யுதுங்க. ஸோ டெய்லியும் வந்து ஒரு 10 உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. ரத்த சோகையே வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க. அதே மாதிரியே கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுவது நன்மையும் இந்த உலர் திராட்சைக்கு நிறையவே இருக்குங்க. உலர் திராட்சைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு குமிஞ்சு கிடக்கு. நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து தேங்க விடாமல் இதய நோய், பக்கவாதம், மாரடைப்பு இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து ஏற்படுத்திடும். அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தங்கிருச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தங்க விடாமல் உங்களுக்கு தடுக்கக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சையே இருக்குது. அதனால் நீங்கள் அந்த உலர் திராட்சையை வந்து நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இதில் நிறைய டைட்ரிக் ஃபைபர் இருக்குது. இந்த உலர் திராட்சையை நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது உங்களுடைய இதய வால்வுகளில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கரைச்சி வெளியேற்றிடுங்க. அதனால் இதய சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரவே விடாதுங்க. உடல் எடையை அதிகமாக்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து உங்களுக்கு வெளியேற்றிடுங்க. இந்த ஊற வச்சு உலர் திராட்சை சாப்பிடும்போது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் குறையும். சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்கு வருங்க. இதனால் இதய ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படும். இதயம் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சைக்கு நிறையவே இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் சூடு இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20 உலர் திராட்சை போட்டுக்கோங்க. முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த 1 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நாள் முடிவதுக்குள்ளே அதை குடிச்சிடணுங்க. இதை மாதிரி நீங்கள் ஒரு 3 நாளைக்கு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான உடல் சூடு குறைஞ்சிருங்க. உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து உண்டு பண்ணக்கூடியது இந்த உலர் திராட்சை. அப்புறம் இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த உலர் திராட்சையை முதல் நாள் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க. இது செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும். செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சரி பண்ணக்கூடியது இந்த உலர் திராட்சைங்க. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும், சரியாயிரும்.
இதில் அதிகமாக கால்சியம் சத்து இருக்கிறதுனால உங்கள் எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது இந்த உலர் திராட்சை. இதில் கால்சியம் சத்து ரொம்ப, அதாவது எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமான ஒன்று. அந்த சத்து இந்த உலர் திராட்சையில் அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிட சமயத்தில் இந்த உலர் திராட்சை ஊற வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வு, அப்புறம் வந்து தசை வலி, இடுப்பு வலி, தொடை வலி, இந்த உடல், அதாவது மாதவிடாய் காலங்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று, அதை வந்து சரிபடுத்தக்கூடிய தன்மை அந்த உலர் திராட்சைக்கு நிறையவே இருக்குதுங்க. அதே மாதிரி அதிகப்படியான ரத்தப்போக்கும் இது அப்படி போச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு நிறைய ரத்தம் போய்கிட்டே இருக்கும், அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சைக்கு நிறையவே இருக்குது. அதிக ரத்தப்போக்கு உள்ளவங்களும் இந்த உலர் திராட்சையை நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியவும் உலர் திராட்சையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ரத்தப்போக்குக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. அதே மாதிரி பெருங்குடல் புற்றுநோயை சரி பண்ணக்கூடியது இந்த உலர் திராட்சைங்க. புற்றுநோய் செல்களை அந்த வளர்ச்சியை தடுத்து உங்களுக்கு அந்த புற்றுநோயே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த உலர் திராட்சையில் இருக்குது. அதாவது பெரிய உயிர்கொல்லி நோய்னு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல்களையே வந்து அழிக்கக்கூடிய தன்மை அந்த உலர் திராட்சைக்கு நிறையவே இருக்குதுங்க. இதில் இயற்கை சர்க்கரை மற்றும் குளுக்கோஸ் நிறைய இருக்குது. காலையில் டெய்லியும் இது சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலில் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தும். இதை சாப்பிட்றதுனால நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்கங்க. எப்போதுமே வந்து உடல் சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே வந்து உடல் வந்து சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு உடல் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அந்த உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதாவது உங்களை வந்து அப்படியே சுறுசுறுப்பாக எப்போதுமே வந்து செயல்படுறதுக்கு இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு காலையிலே வந்து ஒரு 20 உலர் திராட்சை மறுநாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் அந்த உலர் திராட்சையோடு சேர்ந்து தண்ணியும் குடிச்சிங்க அப்படின்னா நாள் முழுவதும் உங்களை சுறுசுறுப்பாக வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தசை செல்களை வந்து வலுப்படுத்தும். டெய்லியும் வந்து ஒரு 10 உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டாலே போதுங்க, ரொம்பவே நல்லது இந்த உலர் திராட்சை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கவும் சிறந்த ஒரு மருந்து இந்த உலர் திராட்சை. இது ஊற வச்சு சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கும், வெறுப்பு தன்மையை கொடுக்கும், விந்தனக்கூடிய எண்ணிக்கையை பெருக்கும், தாம்பத்திய உறவில் ஆர்வத்தை வந்து அதிகரிக்குங்க. உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த உலர் திராட்சை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை உங்களுக்கு நல்லா வந்து சீராக பாயிறதுக்கு நல்ல உதவி செய்யக்கூடியது இந்த உலர் திராட்சை. பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்ட சீராக இருந்துட்டாலே தாம்பத்திய உறவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆண்களுக்கு ஒரு நல்ல பலத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஊற வச்ச உலர் திராட்சை. முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க, மறுநாள் காலையில் நீங்கள் தண்ணியோடு சேர்த்து இந்த உலர் திராட்சையும் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.